إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد தொழுகையிலே அத்தஹியாத்திலே இருக்கும்போது சுட்டு விரலை நீட்டி அதனை அசைப்பதா அசைக்காமல் வைத்திருப்பதா என்ற விடயம் பற்றி, அதனை அசைக்க வேண்டும் என கூறி அதற்கான ஒரு நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை முன்வைத்து தமிழிலே அது பற்றி ஒரு ஆய்வு எழுதப்பட்டுள்ளது. அந்த பதிவை முன்வைத்து இவ்வாறு அத்தஹியாத்தில் சுட்டுவிரலை நபி அவர்கள் அசைத்தார்கள் என்ற ஹதீஸ் சரியானது என்றும், அசைக்க கூடாது, நபி அவர்கள் அசைக்கவில்லை என்ற செய்தி அது இந்த சஹிஹான ஹதீஸிற்கு முரணான ஏற்கக்கூடாது என்று ஒரு சாரார் வாதிக்கின்ற அதே நேரம் மற்றொரு சாரார் நபி அவர்கள் சுட்டுவிரலை அசைக்கவில்லை என்று வருகின்ற அறிவிப்புத்தான் சரியானது, அசைத்தார்கள் என்ற அறிவிப்பு நம்பகமான அறிவிப்பிற்கு முரணானது, மறுக்கப்பட வேண்டியது என்று இரு சாரார் இரு தரப்பிலே வாதிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே முன்வைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வு எந்த அளவு சரியானது என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு கேட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த இரு சாராரும் குறிப்பாக சமகாலத்திலே மிக பிரபல்யமான இரண்டு ஹதீஸ்களை அறிஞர்கள். ஒருவர் அத்தஹியாத்திலே சுட்டு விரலை நபி அவர்கள் அசைத்தார்கள் என்ற அறிவிப்பே சரியானது, அசைக்கவில்லை என்ற பகுதி சஹிஹான ஹதீஸிற்கு முரணானது, மறுக்கப்பட வேண்டியது என்று இமாம் நாஸ்ருத்தீன் அல்பானி அற்குரிய ஆதாரங்களோடு அதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதற்கு நேர் எதிர் தீர்ப்பை முன்வைத்த இமாம் ஷுஐப் அல் அர்னவுத்தி என்பவர், நபி அவர்கள் அதனை அசைப்பார்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு அதனை அறிவிப்பவர்களில் ஒரே ஒருவரை தவிர ஏனையவர்கள் அந்த வார்த்தையை அறிவிக்கவில்லை, எனவே இது தவறுதலாக இடம்பெற்ற ஒரு அறிவிப்பு என கூறி அத்தஹியாத்திலே சுட்டு விரலை அசைக்க மாட்டார்கள் என்ற அறிவிப்பே சரியானது என்று அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எப்படியோ முதலிலே சுன்னாவின்படி தொழ விரும்புகின்றவர்களுக்கு இந்த விடயத்தில் சரியானது எது என்பதை சுருக்கமாக கூறிவிடுகின்றோம். இது பற்றி நாம் விரிவாக தெளிவுபடுத்திய தனியொரு பதிவு எமது யூடியூப் தளத்திலே காணப்படுகின்றது. இந்த இரு சாராரும் தமக்கு எதிரானதை பலவீனம் என கூறுகின்ற, உண்மையான அறிவிப்பிற்கு முரணானது என கூறுகின்ற நிலையில் அதற்குரிய சான்றுகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த நபி அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்ற யுஹர்ரிகுஹா என்ற வார்த்தை, அதேபோன்று அதனை அசைக்க மாட்டார்கள் லா யுஹர்ரிகுஹா என்ற வார்த்தை, இரண்டு அறிவிப்புகளுமே அது பற்றி அறிவிக்கின்ற ஏனையவர்களுக்கு முரணாக மேலதிகமாக அறிவிக்கப்பட்டதையே நாம் உணர முடிகின்றது. இந்த விடயத்தில் மிக தெளிவான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸாக காணப்படுகின்றது. அத்தஹியாத்திலே நாம் அமர்ந்தால் நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது சுட்டு விரலை, வலது கையின் சுட்டு விரலை உயர்த்தி ஃபதஆ பிஹா, அதனை கொண்டு அழைத்தார்கள் என்ற ஹதீஸ் காணப்படுகின்றது. இந்த ஹதீஸ் சுனன் இப்னு மாஜாவிலும் உறுதியான அறிவிப்பாளர் வரிசையோடு நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு வலது கையின் சுட்டு விரலை உயர்த்தி யதுஓ பிஹா ஃபித் தஷஹுத், அத்தஹியாத்திலே அதனை கொண்டு அழைப்பார்கள் என்ற சஹிஹான ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே இந்த இரு சாராரும் ஒருவர் மாறி மற்றவர் அசைத்தார்கள் அசைக்கவில்லை என்ற வார்த்தைகள் ஏற்கப்பட முடியாது என வாதிக்கின்ற நேரம் அவர்கள் கூறுகின்ற குறைபாடுகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல்
சஹீஹான ஹதீஸ்கள் பதியப்பட்டுள்ள அதற்காக ஒன்று சேர்க்கப்பட்ட சஹீஹ் முஸ்லிமிலே தொழுகையிலே அத்தஹியாத்தில் அமர்ந்தால் சுட்டு விரலை உயர்த்தி இடைக்கிடையே அதனை கொண்டு அந்த விரலை கொண்டு ஒருவரை நாம் எப்படி அழைப்போமோ அதேபோன்று இடைக்கிடையே அழைப்பதுதான் சரியான முறைமை என்பதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். அதனை தாண்டி சுட்டுவிரலை தொடர்ந்து அசைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ரீதியிலே இங்கே எழுதப்பட்டுள்ள ஆய்வுக் கட்டுரை காணப்படுகின்றது. இதிலே அடிப்படையாக நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை முன்வைத்து இந்த ஆய்வு எழுதப்பட்டுள்ளது. சுனன் நசாயிலே 879 என இலக்கமிடப்பட்டுள்ளது. உண்மையில் 889 இலக்கத்திலேயே நாம் அதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது சஹீஹான ஹதீஸ் என கூறி இதிலே யுஹர்ரிகுஹா அந்த விரலை அசைப்பார்கள் என்ற வார்த்தை இருக்கின்றது. எனவே அசைக்க வேண்டும். இதிலே ஆசிம் பின் குலைப் என்பவரில் கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு ஏற்கத்தக்கதல்ல என்ற விவரங்கள் கூறப்பட்டிருக்கின்ற அதே நேரம் லா யுஹர்ரிகுஹா அந்த விரலை அசைக்க மாட்டார்கள் என்று நபியின் பெயரால் வரக்கூடிய அந்த செய்தி அது பலவீனமானது, சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணானது. முஹம்மத் பின் அஜ்லான் என்பவர் அதிலே குறை காணப்படக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அந்த செய்தியை ஆதாரமாக முன்வைத்து விரலை அசைப்பது கூடாது என கூறுவது ஏற்கத்தக்கதல்ல என்று இந்த ஆய்விலே எழுதப்பட்டுள்ளது. இதுதான் அந்த ஆய்வில் உள்ள சுருக்கமாகும். உண்மையில் அத்தஹியத்தில் சுட்டுவிரலை அசைக்க கூடாது என கூறுகின்றவர்கள், குறிப்பாக ஷுஐப் அல் அர்னவுத் என்ற அந்த ஹதீஸ்களை அறிஞர் என்ன குறைபாட்டை சொல்லுகின்றாரோ அந்த குறைபாடு கூறப்பட்டு அதற்குரிய பதில் இந்த விளக்கத்திலே கொடுக்கப்படவில்லை. இங்கே விரலை அசைக்க வேண்டும் என்பதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரம் சுனன் நசாயிலே 889 இலக்கத்தில் உள்ள செய்தி. இது ஏற்கத்தக்கதல்ல, யுஹர்ரிகுஹா அந்த விரலை அசைப்பார்கள் என்ற வார்த்தை தவறானது என கூறும்போது ஷுஐப் அல் அர்னவுத் என்ன காரணம் கூறுகின்றார் என்றால், ஆசிம் பின் குலைப் என்பவரிடமிருந்து பல்வேறு அறிவிப்பாளர்கள் இதனை அறிவித்திருக்கின்றார்கள். ஜாயிதா என்ற ஒரே ஒருவரை தவிர மற்றவரும் யுஹர்ரிகுஹா என்ற வார்த்தையை கூறவில்லை. எனவே இந்த ஜாயிதா என்பவர் தவறுதலாக இதனை அறிவித்திருக்கின்றார். இது ஏற்கத்தக்கதல்ல என்பதே அவருடைய குற்றச்சாட்டாகும். இந்த விடயத்தில் அவர் கூறியிருக்கின்ற விடயம் சரியானதாகவே இருக்கின்றது. அதற்குரிய சான்றுகள் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதேபோன்று லா யுஹர்ரிகுஹா என்ற வார்த்தையை கூறக்கூடிய செய்தியிலே இடம்பெறக்கூடிய முஹம்மத் பின் அஜ்லான் என்பவர் இருப்பதால் அது பலவீனமாகின்றது என்று இந்த கட்டுரையாளர் கூறியிருப்பதற்கு அதனை சரிகாணுகின்ற இந்த ஷுஐப் அல் அர்னவுத் என்ற அறிஞர் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த முஹம்மத் பின் அஜ்லானுக்கு பதிலாக துணையாக வேறு ஒரு அறிவிப்பாளர் மூலமாகவும் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதுதான் சரியானது என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இங்கே எழுதப்பட்ட இந்த வாதம், அதேபோன்று இதனை மறுத்துரைக்கின்ற இமாம் ஷுஐப் அல் அர்னவுத் போன்றவர்களின் வாதம், இவை எதுவுமே இறுதியானதாக நடைமுறையிலே ஏற்று செயல்படுவதற்குரிய முறையாக நாம் காணவில்லை என்பதே சுருக்கமாகும். அது அவசியமானதும் அல்ல. ஒட்டுமொத்தத்தில் தொழுகையிலே அத்தஹியாத்தில் சுட்டுவிரலை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற விடயம் மிக தெளிவாக சஹீஹ் முஸ்லிமிலே, அதேபோன்று சுனன் இப்னு மாஜாவிலே இதே ஷுஐப் அல் அர்னவுத் என்பவர் சுனன் இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கின்ற இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் வரிசை உறுதியானது என்பதற்கு அவரே சான்று பகர்ந்திருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் தொழுகையிலே அத்தஹியாத்திலே அமர்ந்தால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுட்டு விரலை உயர்த்தி அதனை கொண்டு அழைப்பார்கள் என்பது சஹீஹ் முஸ்லிமிலும் சுனன்
இப்னு மாஜாவிலும் காணப்படுகின்றது. இதுதான் தெளிவான சரியான முறைமையாகும். அதனை அசைப்பார்கள் அசைக்க மாட்டார்கள் என்பது பற்றி விமர்சனம் இல்லாத எந்த அறிவிப்பும் கிடையாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் அத்தஹியாத்திலே சுட்டு விரலை உயர்த்தி இடைக்கிடையே அந்த விரலை கொண்டு ஒருவரை எப்படி நாம் அழைப்போமோ அதுபோன்று தாழ்த்தி உயர்த்துவது, இவ்வாறு செய்வதே நபி அவர்கள் இவ்வாறுதான் செய்திருக்கின்றார்கள், இதுதான் சரியான முறைமை என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபணமாகக்கூடிய உண்மையாகும்.